வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து April 26. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு ஹியூஜான ஒரு கேப் அப், 36,500 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. நேற்று மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் டவுன், இன்றைக்கி கேப் அப். ஸோ மார்க்கெட் அப்படியே உல்ட்டாவாக தான் ட்ரேடிங் போகுது. இந்த சார்ட் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ பைக்கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. எப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ செல் கால் ஜென்ரேட் ஆகும், ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. மார்க்கெட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைட் ஒரு 12:30 அப்புறம் தான் நடந்துச்சு. 12:00 வரைக்கும் ஒரு பையிங் ட்ரெண்ட், பையிங் மூமெண்ட்லேயே மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா நமக்கு இந்த சார்ட் நமக்கு இமீடியட்டாக இன்டிமேட் பண்ணுது. ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 36,480 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைனாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் 36,480 வரும்போது செல் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 36,388 இருக்குது, 92 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த 92 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு கிடச்சிருக்க செல்கால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் மொமெண்டம் மாதிரி இருக்குது. இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இப்போ தான் மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு டவுன் சைட் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது. 36,400 ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. மார்க்கெட் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் அப் அண்ட் டவுன் மாற்றி போயிட்டே இருந்துச்சு 36,480. ஸோ சடனாக இப்போ ஒரு டவுன், அந்த டவுனில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 36,340 வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி டுமாரோ எக்ஸ்பெரி ஆக போகிற ஆப்ஷன், கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பெரி ஆக போகுது. 36,500 புட் ஆப்ஷன் இந்த மந்த் அண்ட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 297 வந்தது 420 ரேஞ்ச் போயிருக்கு. அதே ஒரு அவுட் ஆஃப் த மணி 36,000 புட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 124 வந்தது 190 ரேஞ்ச், 200 வரைக்கும் மார்க்கெட் ரீச் வந்து கொடுத்துருக்கு. டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறவங்க உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டூல் வேணும், கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.